தமிழ் தேசிய இனத்தின் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு தலைவர் தந்த தமிழ் கொடை 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றுமைக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்போது உங்களோடு அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான புனித போராளி என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார். அந்த நபிகளின் மொழிக்கேற்ப இந்த மண்ணிலே புனித போராளியாக வாழ் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான புனித போராளி என்று அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் தேசிய இனத்தின் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு தலைவர் தந்த தமிழ் கொடை 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்போது உங்களோடு அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான புனித போராளி என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார். அந்த நபிகளின் மொழிக்கேற்ப இந்த மண்ணிலே புனித போராளியாக வாழ்ந்து வீரச்சாவை தழுவிய நம் அண்ணன் பழனி பாபா அவர்களுக்கும் தன் உடலிலே நெருப்பை கொட்டி நமக்கெல்லாம் உணர்வு சூடேற்றிய வீர தமிழ் மகன் என் அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே எல்லா தலைவர்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களிடத்திலும் சென்று ஆதரவு கேட்டதை நாம் பார்த்தோம். எவரிடத்திலும் சென்று ஆதரவு கேட்காத ஒரே அரசியல் கட்சி
அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் எம் மக்களின் ஆதரவை நம்பி களத்திலே நிற்கிறோம். அப்படி பார்த்தால் மிகப்பெரிய கூட்டணி வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி தான். அவர்கள் காசை முன்னிறுத்துவார்கள், நாங்கள் ஆகச் சிறந்த கருத்தை முன்வைப்போம். அவர்கள் கோடிகளை கொட்டுவார்கள், நாங்கள் உயர்ந்த கொள்கைகளை முன்வைப்போம். அவர்கள் பணத்தை நம்பி நிற்கிறார்கள், நாங்கள் எங்கள் பெருமை மிக்க இனத்தை நம்பி நிற்கிறோம். என்னிடத்தில் கேட்பார்கள், தொடர்ச்சியாக நீங்கள் தனிச்சு தனிச்சு நிற்கிறீங்கள, தோற்கும்போது உங்களுக்கு ஒரு சோர்வு வரலையா அப்படின்னு. நாங்கள் எங்கே தோற்கிறோம், தொடர்ந்து என் மக்கள் தான் தோற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தேர்தலில் வெற்றி பெறுது, திமுக தேர்தலில் வெற்றி பெறுது, மக்கள் தொடர்ந்து தோற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏன் இந்த அரசியல் கட்சிகளோடு இணைவதில்லை என்றால், ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற சிந்தனை எல்லோருக்கும் உண்டு, எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் அந்த மாற்றம் யாரிடத்திலிருந்து, எங்கிருந்து, எப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் காந்தியடிகள் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு, மாறுதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்குங்கள். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் மாற்றம் என்று பேசி வருகிற ஒவ்வொரு அரசியல் தலைமையும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம் தேவைப்படுகிறதோ அந்த கட்சிகளுடைய கூட்டணி வைப்பதால் அது மாற்றமாக இல்லாமல் பெருத்த ஏமாற்றமாக ஆகிவிடுகிறது. அந்த வரலாற்று தவறை அரசியல் கட்சிகளின் வாரிசுகள், அவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த தலைவர்கள் செய்யலாம், ஆனால் ஒப்பற்ற பெருவீரன் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அலை கரும்பாறையை கரைத்து விடுகிறது, அதன் வலிமையால் அல்ல என் உடன் பிறந்தார்களே, விடா முயற்சியால். எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள், முயற்சியும் கூட விதைதான், முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம் என்கிறார். தொடர்ந்து நாங்கள் முயற்சிப்போம், எதுவரை, வெல்லும் வரை. அப்துல் கலாம் சொல்றாங்கல்ல, நீ முயற்சி செய், எதுவரை, உன் இலக்கை அடையும் வரை போராடு, முயற்சி செய். எங்களுக்கு ஒரே இலக்கு தான், அது ஈரோடு கிழக்கு வெல்வதே நம் இலக்கு. எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தத்துவத்தில், பாதையில, பயணத்தில் எந்த குழப்பமும் இல்லை. நானே முடி, நாங்களே முடிவெடுப்போம். போட்டி போடுறோம், யாரை நிறுத்துறோம், பெண் வேட்பாளர் நிறுத்துறோம், யாரும், நாங்களே முடிவெடுக்கிறோம். மற்றவங்க மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு கிளி ஒரு நல்ல சீட்டாயிடு, அதெல்லாம் நாங்கள் செய்யறதில்லை. தம்பிகள் குறிப்பிட்டது போல, அதிமுக நிறுத்துகிற வேட்பாளரை வெற்றி பெற செய்து ஒரு கூடுதலாக ஒரு இடம் அவர்களுக்கு, அவ்வளவுதான். ஐயா, இது கேஸ் இளங்கோவன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவது என்பது, அவர் வென்றால் திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சியில் கூட ஒரு இடம், அவ்வளவுதான். ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பது என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி. இந்த ஒரு தொகுதியை வென்று என்ன செய்வாய் சிம்மானம்? புரட்சி என்பது எப்போதும் என் உடன் பிறந்தார்களே ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கியிருக்கள். ஒரு சிறிய தீக்குச்சி தான், ஒரு வண்டி நிறைய குப்பை
அதை கொளுத்துவதற்கு யாரும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. ஒரே ஒரு தீக்குச்சி தான். நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் என்ன பெரிய ஆலமரம், ஒரு விதையில் தானே தொடங்குச்சு. என்ன பெரிய கடல் சமுத்திரம், ஒரு துளியில் தானே தொடங்குச்சு. என்ன பெரிய காவியம், ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சுங்கிறது. அப்படி ஒரு மாற்றத்திற்கான தொடக்கத்தை இந்த ஈரோடு கிழக்கு மண்ணிலிருந்து உருவாக்குங்கள் மானமிக்க இனி இன சொந்தங்களே. தமிழரின் அறம் தலையாய இரண்டு என்று சொல்கிறது, ஒன்று வேளாண்மை, இன்றொன்று நெசவு. இந்த ரெண்டையும் செய்கிற பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழக்கூடிய இடம் இது. எங்க ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போல, வேளாண்மை நம் வயிறை வளர்க்கும், உயிரை வளர்க்கும். ஆனால் நெசவு நம் மானத்தை காக்கும். மானம், வீரம், அறம், இது மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் நாம். அறம் அறம் என்றுதான் தமிழ் இலக்கியம், தமிழ் மொழி எல்லாம் பாடியிருந்தது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கொற்றாகும் என்றது. பாருங்க, தவறான ஒரு நீதியை சொல்லிடுறாங்க நம்ம பாட்டேன் பாண்டிய நெடுஞ்செழியன். தாழ்ந்த குடையோன், தளர்ந்த செங்கோலன், பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்டு, யானோ யானோ அரசன், யானே கல்வன். அவன் சொன்ன பேச்சை கேட்டு திருடன் நினைச்சு கொண்டு விட்டாங்களே. மண்புலம் காக்கும் தென்புல காவல் என் முதல் பிழைத்தது, பிழையாய் போனது கெடுக என் ஆயுள் தான் சொல்லிட்டு செத்துட்டான். நீதி தவறிவிட்டதால் உயிரையே மாய்த்து கொண்ட முன்னவர்களின் வாரிசுகள் நீ. மானத்திற்காக போரிட்டு மாண்ட மறவர் கூட்டத்தில் வந்த கூட்டத்தின் பிள்ளைகள் நாம். சும்மா இன்னைக்கு மானம் கட்டு, அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும், அதுவும் பொங்கல்லாம் வந்தா ஒரு வழி வரும் பாருங்க நமக்கு. ஐயோ ஏண்டா இந்த பொங்கல் வருதுன்னு. 5000 கொடுக்கறீங்க நீங்களா, 1000 தான் கொடுக்கறீங்கப்பா. என்ன அரை குல சக்கரை தானா அந்த சக்கரை? ஏன் போன தடவைலாம் சக்கரை வாங்கி கொடுத்துக்க, அதுல புழு பூச்சி வண்டு, அது ஏங்க இப்படி உருகி ஓடுது அப்படின்னு. எப்படியும் சட்டியில ஓட்டு உருக்கத்தானே செய்வீங்க, அதை நாங்களே உருகி தந்துடுறோம். காலக்கோடும் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நம்மள தன்மானம் இல்லாத ஒரு கூட்டமா மாத்திட்டோம். இந்த நிலை மாறணும். என்னை கேட்டாங்க பத்திரிகையாளர்கள், என்ன பிரச்சனை என்ன முன் வச்சு தேர்தலை சந்திப்பீங்கன்னு. ஒன்னா ரெண்டா எல்லாமே பிரச்சனை. இந்த பிரச்சனையை தந்தது யாரு? இவங்க தான். அப்ப இவங்களை ஒழிக்கிறது தான் ஒரே தீர்வு. ஊழல் இருக்கா? இருக்கு. லஞ்சம் இருக்கா? இருக்கு. கொலை இருக்கா? இருக்கு. வன்புணர்வு கொலை இருக்கா? இருக்கு. திருட்டு இருக்கா? இருக்கு. வள கொள்ளை இருக்கா? இருக்கு. செவிலியர் போராட்டமா? ஆமா போராட்டம். வேற ஆசிரியர் பெருமக்கள் போராட்டமா? ஆமா போராட்டம். பணி நிரந்தரம் இல்லையா? ஆமா இல்லை. ஓய்வூதியம் கிடைக்கல? ஆமா கிடைக்கல. முதியோருக்கு ஊக்கத்தொகை இல்லையா? ஆமா இல்ல. என்னற்ற பிரச்சனை. இந்த பிரச்சனையை தந்தது யாரு? இந்த பிதா மக்கள் தான், இந்த பெருமக்கள் தான். ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு. என்கிட்ட கேக்குறாங்க, அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த செவிலியருக்கெல்லாம் நிரந்தர பணி தர்றேன் நாங்களே, இப்ப தரலையே அப்படின்னா அது வேற வாய். என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாய். நாங்கள் வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், வந்தபோது ஏன் கொடுக்கல அப்படின்னா என்ன வாய முடிட்டு படுப்போம். இவர்கள் மின்கட்டணத்தை உயர்த்தினது, சொத்து வரியை உயர்த்தினது, கேட்டால் வேறு வழி இல்லாமல் ஏற்றுனன்றாங்க. இங்கே எங்கள் ஐயா கிருஷ்ணகுமார் ஐயா சொன்ன மாதிரி, மிக்சி கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறோம், மின் விசிறி கொடுக்குறோம், எல்லாம் சரி,
அது இயக்கிறதுக்கு மின்சாரம் கொடுக்குறீங்களான்னா இல்லை. எங்களுக்கு ஒரு மிக்சி கொடுக்குறீங்க, சரி, எங்கள் அக்கா எங்கள் அம்மாவுக்கு சின்னம்மா பெரியம்மா கொடுக்குறீங்க, அது 6 மாதம் ஓடும், அப்புறம் பழுதாயிரும். அடுத்த தேர்தல் எப்போ வரும், அது வரைக்கும் நாங்கள் மாவு அரைக்காமலே இருக்கணும். ஏன்னா மறுபடியும் மிக்சி எப்போ வந்து தர்றது? இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை. இந்த முறையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு லட்சிய உறுதியோடு தான் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். இதை மாற்றணும். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தியவர்கள் இவர்கள். நம்மை போல இப்படி கூட்டத்தை போட்டு அவங்க பேச போகிறதே இல்லை. ஏன்னா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் 90 விழுக்காட்டை நிறைவேற்றி விட்டோம். 90லாம் வேணாம், 9 சொல்லுங்க நிறைவேற்றினது. ஐயா சொன்னாங்க பாருங்க, மாண்புமிகு தமிழக நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை. அதுபோல 10 வருஷம் அங்கே முடிக்க போறாரு ஐயா மோடி, அவரும் சந்திக்கிறது இல்லை. ஏன் கேள்வி கேட்பாங்க, பதில் இல்லை. நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, நம்ம திருப்பி அவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, அவங்க கிட்ட பதில் இல்லை. நல்ல ஆட்சி நீங்க கொடுக்கும்போது, நீங்க சொன்ன திட்டங்களை நிறைவேற்றும் போது ஊடகவியலாளர் கேட்கறதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கும். சொல்றதுக்கு நீங்க இதை நிறைவேற்றல. இத்தனை வருஷம், இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு பகுதிகளில் வென்று நீங்க செய்யாத ஈரோடு கிழக்கில் வென்று மட்டும் என்ன செஞ்சிட போறீங்க, என்ன செஞ்சிட போறீங்க? தம்பி திருமகனே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியாது இந்த செய்தியை நான் சொல்கிறேன். முதல்ல எங் நம்ம கட்சியில் தான் சேர்றதுக்கு வந்தான், அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் அவர் ஐயா என்ன சொன்னார்னு தெரியல, சரி என்கிட்ட கேட்டான், சரி நீ அங்கேயே இருந்துடுறான்ட்டேன். அவன் இறந்ததில் எனக்கு ரொம்ப மனத்துயரம், நான் ஐயாட்ட துயரம் கேட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். ஆனால் 1.5 ஆண்டுக்கு மேலே என் தம்பி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். திருமகன் ஏதாவது சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனையை பேசுனது நீங்க பத்தியில ஐயா வேணாலும் பேச மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? மக்களின் பிரச்சனையை துணிந்து தெளிந்து பேசக்கூடிய ஒரு உத்தரவு அனுப்பணும் நீங்க, அதுதான் முக்கியம். ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராகவே இல்லையே, வேலை செய்யலையே, உண்மையிலே எதிர்கட்சி தலைவராக இயங்குறது நாங்க, நாம் தமிழர் கட்சி. மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு நின்று போராடுவது நாங்கள். அது நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் நம்ம வாக்களிக்கணும், எதுக்காக வாக்களிக்கணும்? முதல்ல இந்த கட்சி எதுக்கு இந்த நாட்டுக்கு? இந்த பாரதிய ஜனதா தான் எதுக்கு? நீ எங்கே இரு, என் நிலத்துக்கு எதுக்கு? என் நிலத்திற்கு எதற்காக இந்த கட்சிகள்? என் மொழிக்கு நிப்பியா? என்னோட கச்சத்தீவு மீட்க நீ போராடுவியா? கச்சத்தீவு மீட்புக்கு இருப்பியா? அணுவில் எதிர்த்து போராடுவியா? ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுவியா? வளக்கொல்லையை மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் பயோகேஸ் என்று என் பூமி தாயின் ஈரக்கொலையை அறுத்து கொண்டு போவதை தடுக்க போராடுவியா? எதுக்கு? காவிரி நதிநீர் உரிமைக்கு நிற்குமா இந்த கட்சி? காங்கிரஸ் தான் நிற்குமா? பாரதிய ஜனதா நிற்குமா? நாங்க இந்திய கட்சி, பெரிய கட்சி. என்ன கட்சி? கர்நாடகா என்று வந்துவிட்டால் பாரதிய ஜனதா அந்த மாநிலத்தின் கட்சி. கர்நாடகா என்று வந்துவிட்டால் காங்கிரஸ் அந்த மாநிலத்தின் கட்சி. அந்த மாநில மக்களின் உரிமையை தான் பேசும். இங்க காவிரியில் இவங்க நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாற்றில் தான் இந்த கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? என்ன நிலைப்பாடு இருக்குது? எதற்காக இவர்கள் சொல்லுங்க இவ்வளவு வரி? அந்த வரி விதிப்புக்கு ஏதாவது வருத்தப்பட்டது உண்டா? அத்தியாவசிய பொருளான அரிசிக்கு வரி, பாலுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. ஒரு கேள்வியை கேளுங்க. நிதிநிலை அறிக்கையில் இந்திய ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடெங்கிலும் இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு வருவாய் பெருக்கம் வந்திருக்கிறது என்று சொல்வார்களா, சொல்லியிருக்கிறார்களா?
அந்த பணத்தை கொண்டு மக்களுக்கு இப்படி நலத்திட்டங்களை திரும்பி நாங்கள் வழங்குகிறோம். ஏதாவது இருக்கா? அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திக்கணும். இந்திய பாராளுமன்றத்திற்குள்ளே நிதியமைச்சர் அவர்கள் படிக்கிறார்கள், தூய காற்றுக்கு 4,500 கோடி ஒதுக்கினார்கள். காட்டையெல்லாம் வெட்டிவிட்டு ரோட்டை போட்டுவிட்டு தூய காற்றுக்கு 4,500 ஒதுக்கின பெருமக்கள் இவர்கள்தான், இவர்கள்தான். இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். என்ஆர்சி, சிஐஏ எல்லாவற்றையும் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் அவர்கள் பெத்து பேரை வைத்தார்கள். ஐயா மோடியா வளர்க்கிறார், அவ்வளவுதான். அவர்களால் பெரும்பான்மை இல்லாத அதை நிறைவேற்ற முடியவில்லை. இவர் பெரும்பான்மையோடு வென்று வந்ததால் அவ்வளவையும் நிறைவேற்றிட்டார், அவ்வளவுதான், அவ்வளவுதான். குடியுரிமை சான்றிதழ் கேட்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் கழித்து 75 ஆண்டுகள் விடுதலை பெற்ற இந்தியாவில் இப்ப வந்து நீ இந்திய குடிமகனா இல்லையான்னு இப்ப சந்தேகம் வருது. இந்த ஆதார் தான் பெரிய அட்டைனாங்க, அது இல்லையா? இப்ப குடியுரிமை சான்றிதழாம், அது அப்பா அம்மா பிறப்பு சான்றிதழ் வைக்கணுமா? 1969 அப்புறம் தான் பிறப்பு இறப்பை பதிவு செய்கிற முறையே வருது. இப்போ எனக்கு பிறப்பு சான்றிதழ் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இல்லை. எங்கள் அம்மா அப்பா பிறப்பு சான்றிதழோடு சமர்ப்பிச்சா தான், இல்லைன்னா நான் குடியுரிமை அற்றவன் ஆயிடுவேன். அது மோடி அமித்ஷாவுக்கும் அதே நிலைமை தான், அதே நிலைமை தான். அவங்க மகுவா மைத்திரான்னு ஒரு அம்மா இருக்காங்க, மம்தா பானர்ஜி அம்மாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவங்க கேட்குறாங்க, நீங்க எம்ஏ படிச்சிருந்தீங்களா, அந்த படிப்பு சான்றிதழை காட்டுங்க மக்கள்கிட்ட, குடியுரிமை சான்றிதழ அப்புறம் கேட்கலான்றாங்க. பதில் இல்லை, பதில் இல்லை. பிரதமர் நிதி என்று வாங்கினாங்க கொரோனாப்போ, பிரதமர் நிதி. அந்த அம்மா கேட்குது, இங்க பாருங்க, அவரை தான் கேட்குது, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. இவர் இந்த பாருங்க, இந்த பக்கம் பேசுன திரும்பணும்ல, திரும்பவே இல்லையே, காணொலி இருக்கு. நீங்க உங்கள் நிதியாக எவ்வளவு பணத்தை வாங்கினீர்கள், எத்தனை எவ்வளவு 1,000 கோடி, அதில் என்ன வாங்கினீர்கள்? வென்டிலேட்டரு வாங்கினேங்கிறாங்க, அந்த சிலிண்டரு, அதை எந்தெந்த மருத்துவமனைக்கு எவ்வளவு அனுப்பினீர்கள்? பாதிலே கிடையாது. ஏன்னா இருந்தா தானே. மன்மோகன் சிங் ஒரு தடவை சொன்னாரு, என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்காரு. அவர் சொன்னது உண்மையை சொல்லிட்டார். நான் ஒரு சுமாரான வியாபாரம் தான் பண்ணேன், அவர் நல்லா வேற பேசுறாரு, அதனால் கூவி கூவி நல்லா விற்கிறாரு அப்படின்னு. நீங்க கூடி இருக்கிற என் இன சொந்தங்கள் என்னிலும் இல்லை, என் தம்பி தங்கைகள் சொல்லு, உன் நாட்டுக்கென்று ஒரு சொத்து, ஒரு பொது நிறுவனம் ஒன்று சொல்லு, இது என்னது, என் நாட்டுது சொல்லுவா. ஒன்னு இல்லை, அதானி போ, அதானி துறைமுகம், அதானிய வானூர்தி நிலையம், அதானி ஃபார்மிங், அதானி வேளாண் பண்ண எல்லாம் அதானி. நான் என்ன சொல்றேன், இந்தியா அதை எடுத்துருவோம், அதானி நாடு. தேர்தல நிப்பாட்டிடுங்க, இதுக்குள்ள ஒரே நாடு ஒரே தேர். ஏ விடப்பா, நான் என்ன சொல்றேன், ஒப்பந்தம் போடுவோம். இந்தியா இப்போது ஏலத்திற்கு 1,00,000 கடன் வச்சிருக்கா, அதை தொகையாவை 1,00,000 கோடி கடன், 100,00,000 கோடி கடன், 100,00,000 கோடி. அப்பா ஏழதாரர் மதிப்பு 100,00,000 கோடி கேட்கறது யாரு? அதானியா? ஆ, அதிக விலை கொடுக்குறவன் ஒரு 5 வருஷம் கொடு, அடுத்து ஒரு ஏலத்தை போட அம்பானி வருவார், அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடு, எங்களை விடு. என்னத்துக்கு நீ வந்து 90,00,000 கோடியை செலவழிஞ்சுக்கிட்டே, நீ லட்சக்கணக்கான கோடியை செலவழிச்சுக்கிட்டு, நாங்களே பிச்சைக்காரங்களா இருக்கேன், இதில் தேர்தல் நாங்களும் நம்பிக்கையோட வரிசையில் நின்று ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு, என்னது இது கொடுமை. எல்லாத்தையும் வித்தாச்சே, நான் சொன்ன நீங்க கேட்கல. இந்தியா இப்போது விற்பனைக்கு, காசு இருக்கிறேன் வா சட்டு புட்டு வாங்கிட்டு கல்லா கட்டிட்டு போ, அதான் நடக்க போகுது. இப்ப நமக்கு இந்த 1 கிரவுண்ட் இடம் இருந்துச்சு தமிழ்நாடுன்னு, அதையும் முடிச்சிட போறேன். முன்னாடி இந்திய குணந்தாங்க, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினிலே. செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று புரட்சி பவலர் முழங்கினாரு. சண்டை போட்டோம், தீ குடிச்சோம், ஜத்தம், மொழிப்போர் புரட்சி வெடிச்சது, கொஞ்சம் தயங்கி நின்னா. யாரு இந்தியை திணித்தார்களோ
அவர்களோட அற்ப தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்தார்கள் இவர்கள். எந்த தடையுமின்றி இந்தி வந்துச்சு. இப்ப இந்திக்காரன் வந்துட்டான். இந்திய திணிச்சா சீமாங்கத்துவான், இந்திக்காரனை திணிச்சா என்ன பண்ணுவான்? ஓ அண்ணம் இல்லை, கடையில் போய் அவன்ட்ட பாணிக்கராக ஜல்திகரோ, இவன் நம்மால் ஏற்கனவே பாதிக்கு மேலே இங்கிலீஷு கலந்துக்கு தெரியுறான், தங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிறான். இந்த பாருங்க கடத்தெல்லாம் ஒன்று, ஆல்வினி ஆடியோ லைட்ஸு கல்யாணி ஸ்டோரு பாரு. எழுத்துப்புற தமிழில் இருக்கேன், உச்சரிப்பு இங்கிலீஷு, இதுதான் தங்கிலீஷு. இதுக்காவது ஒரு வாக்க செலுத்தி என்னை வெள்ள விட்டு தயவு செய்து. தமிழும் இருக்காது, தமிழ்நாடும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீ இருக்க மாட்டா, நீ எனக்கு போடுவே, போடுறீங்க இல்லைன்னா வட இந்தியா உன்னே போடுவோம், அப்புறம் என்ன தேடுவேன். இவர்களாலெல்லாம் சரி செய்ய முடியாத ராஜா, என்னை மாதிரி ராமநாதபுரத்து காட்டானால தான் சரி செய்ய முடியும், பிரபாகரம் பிள்ளையால தான் சரி செய்ய முடியும். ஏங்க கேக்குற, எங்கன்னா பார்த்தாலும் நின்றுகிட்டு காதுகிட்ட வச்சு ஆஹா போலோ போலோ அப்படின்னு எதாவது பேசிட்டுக்கா. ஐயோ எங்கே போய் நிற்க போகுது தெரியல. எனக்கு ஒரே ஒரு நடுக்கம் தான், ஈழத்தில் நடந்ததை என் நிலத்தில் என் இனத்திற்கு நடந்துவிடும். நான் சொன்னால் நடக்கும், சொன்னதெல்லாம் நடக்குது, நடக்கும், கவனமாக இரு, எச்சரிக்கையாரு. அதுக்கு என்ன பண்ணுறது? போட்டுரு, அண்ணனுக்கு போட்டுரு. அங்கிருந்து இப்படி வருதில்ல ட்ரெயின், தொடர வேண்டிய அங்கிருந்து இப்படி வருதில்ல, இங்கிருந்து அப்படி போகும். அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து வச்சிருக்கானா? கொடுத்து வச்சிருக்கானா? ராவா ராவா எடுத்துருவேன். எதை வேண்டா எடுத்து என்ன, 40,000 பேருக்கு எடுக்கலையா? ஓகி புயல்ல இறந்து போனார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மக்கள் மீனவர்கள், அவ்வளவு பேரும் பிஜேபிக்கு எதிராக வாக்கு செலுத்திடுவான்னு 40,000 பேருக்கு ஒரே நாள் வாக்கு தூக்கிட்டாங்க. என்னால முடியாதா? எங்கெங்க இருக்கான்னு எடுறா கணக்கடா, தூக்கி தூக்கு தூக்குடா தூக்குடான்னு வந்து மெயின் ஓட்டு நகைய இங்க நகைக போடா 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 அங்கிட்டு போடா. ஆமா இவர்களெல்லாம் யார் என்று பாருங்க. மறுபடியும் மறியும் மாணவ தமிழ் மக்கள், நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு வாக்கு செலுத்துறீங்க. நம் இனத்தை கொன்றவர்கள், கண்ணு முன்னாடி கொன்று குவித்தது காங்கிரஸ், கூட நின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியே மறந்து கடந்து போ என்று போய் புற முடிஞ்சு போச்சு. உண்மையிலே தன்மானமும் இனமானமும் மிக்க ஒரு இனம் தானா? இனச்சாவை கண்ணு முன்னாடி பார்த்து கதறி அழுத கூட்டம் தானா அது? பாருங்க பாரதிய ஜனதா ஒரு 2G அலைக்கற்றைக்கு அந்த 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 பிரச்சனைக்கு ஒரு மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்குச்சு. அப்படியே பக்கத்தில் ஒரு தீவில் ஒரு இனம் கொன்றொழிக்கப்படுகிறது. நாங்கள் யார்? இந்திய பெருநிலம் முறைக்கும் பரவி வாழ்ந்த பெருங்குடி மக்கள். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சாரலாதன் என்றால் ஊரா நாட்டில் ஓடி நட்டிருக்க முடியாது. நாம் பேசலாம், இனப்பட்டில் பேசுறேன்னு நினைக்கலாம். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்தார் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள இந்தியாவில் ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு என்று சொல்றேன். இப்ப நம்ம பேசுறாரு மகாகவி பாரதியா, அவன் சின்ன வயசுல ஏன் செத்தான்னு இப்பதான் புரியுது. அவன் பாரதி, ஐயோ திடீர்னு யாரோ எழுதி கொடுத்துட்றாங்க. அங்கே இங்கே இப்படி வலையில் எழுத்து ஓடிக்கிட்டு இருக்கு, டெலிபிராமிட்டு இப்படி இப்படி ஓடுது. வரப்புயரா நீர் உயரும், நீர் உயரா நெல். ஐயோ ஐயா எங்களுக்கு ஒன்றும் உயரலையா, ஒன்றும் உயரலை சாமி. அவரு
திடீர்னு இப்ப தமிழ் மேல அவருக்கு அதிக பற்று. நம்மளுக்குந்தான் மொழி சிதைந்து அழிந்தால் இனம் சிதைந்து அழிந்து விடும். இதை புதிய கண்டுபிடிப்பா இருக்கு ஐயா. சிதைச்சு அழிக்கிறது நீங்க தான் ஐயா. நம்ம சென்னை, நம்ம தமிழ்ல இருக்கோம், சென்னை இங்கிலீஷ்ல இருக்கோம். நம்ம சதுரங்க விளையாட்டுல கிடையாது, நம்ம ஜெஸ், நம்ம பள்ளி கட்டமைப்புலாம் கிடையாது, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். எப்படி தமிழை வளர்க்குறீங்க ஐயா? அவர் திடீர் திடீர்னு தமிழ் மேல, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், தமிழ் அவ்வளவு பழமையான மொழி, உலக மொழிகளில் தொன்மையான மொழி, எங்களுக்கு பெருமை. ஐயா மோடி ஏமாந்துறாத, கோழிக்கு எற போட்ட கதையாயிரும். கோழிக்கே அவன் மொழியிலே பேசுவாங்க நம்ம ஆளுங்க. ஏ நல்லா நம்ம பாசை நம்ம மொழியை பேசுகிறான் நம்ம ஆள் நினைக்கும், கொஞ்ச நேரத்தில் சட்டியில் கொதிக்கும். அந்த கதையாயிரும், உன்னைய வறுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால நம்பிராத, நம்பிராத. நம்ம இறை, நம்ம இறைவன் முருகன், நம் கோயில், அதில் பழனியில் நம்ம முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்த இவர்களால் முடியலை. உங்கள் பிள்ளை என்னை வெள்ள வச்சு அதிகாரத்தை கொடுத்துருந்தேன்னா தமிழில் குடமுழுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவானா? தமிழில் தான் குடமுழுக்கு. எத்தனை ஓதுவார்கள், எல்லாத்தையும் விட்டாச்சு. ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை, என் உடன் பிறந்தார்களே. வேளாண்மை விட்டு வெளியேறிட்டோம், மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நோக்கி நாம் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு புரியாது, உன்கிட்ட இருக்கிற மரம் உன்னுடைய பாரம்பரிய மரங்கள் இல்லை. பாரம்பரிய மரம் இல்லைன்னா என்ன, அது பூக்கும் காய்க்காது, பறவைகளுக்கு உணவாகாது. பறவைகளுக்கு உணவாகலைன்னா அங்கே கூடு கட்டாது. பறவைகள் இனம் அணியும் போது உயிர் பெருக்கம், பல்லுயிர் சூழல் இருக்காது. நீ நல்லா விளங்கணும். நாங்கள் ஓட்டுக்காக நின்னா தான் உன்கிட்ட அதை தரேன் இதை தரேன்னு பேசணும். நாங்கள் நாட்டுக்கானவர்கள், என் மக்களின் நலனுக்கானவர்கள். நான் சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய வந்தவன் அல்ல, நாங்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் நாங்கள். கும்பிடுறதுக்கு உனக்கு கோடி சாமி இருக்கு, ஆனா வாழ்றதுக்கு இந்த ஒரு பூமி தான் இருக்கு. எதிர்கால என் பிள்ளைகளுக்கு தூய குடிநீர், தூய காற்று, நஞ்சில்லாத உணவை தர வேண்டும் என்ற துடிப்போடும் தவிப்போடும் இந்த வேலையை செய்யணும். ஆக தரத்திற்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வது ஆக சிறந்த மருத்துவம். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை தடை. இதுவரை தண்ணீரை வித்தவனை தூக்கி சிறையில் அடை. எவ்வளவு சம்பாதிச்சாய் அது அரசியத்தில் ஒப்படை. இல்லைனா என்ன, அலுவலக அறை பச்சமட்டை. அடிச்சு மூத்தோல உரிச்சு உப்பு தண்ணியை கரைச்சு ஊத்தி விட்டு ஒரு ரூபாய் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க சாமி, வச்சுக்கிறங்க சாமி. தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அதை விற்பனை செய்வது போல துரோகம் உலகத்தில் ஒண்ணும் கிடையாது, கொடுமை ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தண்ணீர் மானுட தேவை மட்டும்தானா, மனிதனுக்கு மட்டும்தானா? அது புல்லு பூண்டு நாய் நரி எறும்பு கொக்கு புலி கரடி சிங்கம் காக்க சிட்டுக்குருவி எல்லாத்துக்குமானது இல்லையா? நான் நடந்து போகிற சாலையில் பூக்களில் வண்ணத்துப்பூச்சி வந்து உட்கார மாதிரி படத்தை வரைஞ்சி வரைஞ்சி வச்சுருக்கான். ஒரு வண்ணத்துப்பூச்சியும் பூக்களில் உட்காரதில்லை, ஏன்னா வண்ணத்துப்பூச்சி இல்லை. காடுகளுக்குள்ள பயணம் செய்கிறேன், இன்னைக்கு ஒரு பறவை கூட கத்தலை. எனக்கு இல்லை, செத்துருச்சு. பறவை இல்லைன்னா என்னன்னு, பறவை இல்லைன்னா உயிர் பெருக்கமே இல்லையே. தேனி வண்ணத்து பூச்சி இல்லைன்னா பூக்கும் காய்க்காதே. அந்த மகரந்த கடத்தலை செய்கிற உன்னதமான உயிரினங்கள் இல்லையா? அவன் சொல்றான், பார்க்க அருவறுப்பா இருக்கிற இந்த உயிர் இருக்குல்ல, இந்த மண்புழு பார்க்க அருவறுப்பா சிங்கமா இருக்குல்ல, இது செய்கிற பணியை உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலடாங்கிறான். ஏ 40,000 முறை இந்த பூமியை உழுகுதுங்கிறான். நம்ப முடியுதா பேரு? மண்புழு மேல மண்ணை சாப்பிட்டு கீழே கழிவப்படுது, கீழே மண்ணை சாப்பிட்டு மேலே கழிவப்படுது. தன் வாழ்நாளில் 40,000 முறை இந்த பூமியை உழுகுதுங்கிறான். அதை கொண்டு விட்ட
கொன்னூட்டி இப்போ போகும்போது இங்கே மண்புழு உரம் கிடைக்கும். முன்னாடி குச்சிட்டு போய் குத்துனா 10-15 மண்புழு உரம் தூண்டியில் மாட்டி மீனை பிடிச்சிட்டு போகும். இன்னைக்கு தனியாக வளர்கிறேன். எங்கே போய் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன் நீ தம்பி? இதை உங்கள் அண்ணனை தவிர யாரும் உனக்கு கற்பிக்க மாட்டான் தம்பி. எனக்கு உன் வாக்கை விட உன் வாழ்க்கை முதன்மையானது. நான் கூடியிருக்கிற உங்களுக்காக அல்ல, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறவன். எங்க அப்பா நம்மால்வார் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 25 ஆண்டு கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காதுங்கிற நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? எல்லா குப்பை எல்லா கழிவையும் நீர்நிலையில தான் கொட்டுறான். நீர் நஞ்சாயிருச்சு. எதுக்கு எலும்புல வலிக்குது, முட்டி வலிக்குது, கை வலிக்குது, எதுக்கு வலிக்குது? நீர்ல இருக்கிற அந்த மினரல் நுண்ணுயிரிகள், பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள், அதுதான் அந்த நீர்ல மனித உடலுக்கு கிடைக்கிற ஆற்றலை தரும். அதை மினரல்ங்கிற பேர்ல கொண்டு போறான் இவன். அதனால தாக நிற்கும். தண்ணீரால் மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் வரணும்ல, அது வராது. இப்ப எம் சாண்டில் இருக்க, மலை மணல்ல இருக்க, மலையை நொறுக்கி நீ வீடை கட்டிவிட்டு மாளிகை கட்டிட்டு ரோடை போட்டு எங்க என்ன பண்ணுவ? மலை இல்லை என்றால் மழை இல்லை. தாயின் முளை மார்பில் இருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்துதான் அருவி, அருவியில் இருந்துதான் ஆறு, ஆறுல இருந்தா நீரு, நீர்ல இருந்தா சோறு, சோறுல இருந்தா வயிறு, வயிறுல இருந்தா உயிர் வாழ்க்கை. நீ என்ன பண்ணுவ? நான் அந்த மலையை பார்ப்பேன். மலை, ஆ மலை, இயற்கையின் பெருங்கொடை, பெருங்கொடை, அருவி, ஆறு, இப்படி பார்ப்போம். இவன் காசு, பணம், தொட்டு, வெட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? மரம், ஆ மரம், மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனிதாரம். மரம், மழை, மரம், என் மூச்சு காற்று, என் மூச்சு காற்று, என் சுவாசம், மரம், பறவை பச்சிகளின் வீடு, அதற்கான உணவு, ஆ நிழல். இப்படி நம்ம அவன் அது காசு பணம் துட்டு வெட்டு வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். இது மிகப்பெரிய பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. மலைகளை அழிப்பது என்பது நிலம் பாலைவனமாயிரும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனம் படிமம் கொள்ளும்னு நமது சிலப்பதிகாரத்தில் நம் முன்னவர் இளங்கோவடிகள் பாடிவிட்டு சென்றார். அப்போ முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று பாலையனம் படிமம் கொள்ளும்னா பாலைவனமாக மாறிடும். நாலு தினை தான் இயற்கை திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நாலாவது தினை, ஐந்தாவது தினை பாலை திணை, இயற்கை திணை இல்லை, அது செயற்கையாக திரிவது, உருவாவது. அப்படி உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உனக்கு சான்று வேணுமானால் 1000 அடிக்கு கீழிருந்து தண்ணீரை உறிஞ்சி வாழ்கிற பனை மரம் கழுத்து முறிஞ்சு அப்படி சாகுது என்றால் 1000 அடிக்கு கீழே தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அதனால நாம சொல்லும்போது இவர்கள் சிரிப்பார்கள். ஆடு மாடு மேய்ப்பதை வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன் என்று சொல்கிறார்கள். நாட்டுக்கோழி வளர்ப்பதை அரசு பணி என்று சொல்கிறாரே இவர், கற்காலத்துக்கு கொண்டு போகிறார். இக்காலத்தில் மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? படித்தவனெல்லாம் சாராயம் ஊற்றி விற்கப்பட்டிருக்கேன் டாஸ்மார்க் கடையில். எம்எஸ்சி எம்பிஏ படித்தவனாம் சாராயம் ஊற்றிக்கிட்டுருக்கேன். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற மருத்துவருக்கார்ல விலங்கியல் மருத்துவர், அவர் அரசு மருத்துவர். ஆடு மாடு வளர்க்குற நான் அரசு பணியாக இருக்கக்கூடாது. அதுக்காவது வந்து சேரு. அதுக்கும் பீகார்லேருந்தும் குஜராத்லேருந்து வந்துருப்பறேன். ஒரு வேடிக்கை நடந்துச்சு. நம்ம வனவிலங்கு காப்பகத்திலேருந்து புளியை வட இந்தியாவை கொண்டு போயிட்டேன், அங்கே கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போயிட்டு அவன் இந்தியிலே போயிட்டுருந்துருக்கேன். அது ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அவன் கண்டுபிடிச்சான் ஒருத்தன் போய் தமிழில் பேசியிருக்கான், அது புரிஞ்சுக்கிடுச்சு. அவன் சொல்லியிருக்கான், தமிழ் புளியிடாது, தமிழ் புளி. அவன் உண்மையிலே நடந்து செய்தியாக போட்டிருந்தாங்க. பாலின் சந்தை மதிப்பு 500,000 கோடி இருக்குன்னு உடன்பிறந்தார்களே.
நாம் பேசும்போது வேடிக்கை இருந்தது. நாட்டின் பிரதமர் பேசுகிறாரு, டைரி டேல பால் நாளில் பாலில் பல லட்சம் கோடிகள் சந்தை மதிப்பு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அதிலே நாம் தற்சார்படையலாம்ங்கிறார். ஹே 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 பாராட்டு. அவர் எதுக்கெடுத்தாலும் பால் ஹே மாடு ஹே பீப் எக்ஸ்போர்ட் ஹே அப்படி சொல்லுவார்கள். அதனால் இவங்களுக்கு ஹே போடுறாங்க, நம்ம அது போடாதனால அவங்களுக்கு சிரிப்பார். ஆட்டுக்கறி கிலோ 1500 ஆகிப்போச்சு. ஆடு மாடு வளர்க்க அசிங்கப்பட்டு கிடக்கிறேன். முதல்ல என்ன வேலை பார்த்தேன், வேட்டையாடி சாப்பிட்டேன், அப்புறம் வளர்த்து சாப்பிட்டேன், அப்புறம் வேளாண்மை தான் செஞ்சேன். வேளாண் என்பது நமக்கு தொழில் இல்லை, நம்ம பண்பாடு, நமக்கு ஒரு வாழ்வியல். எல்லாரும் ஒருத்தன்ட்ட கையேந்துவான், ஒருத்தன்ட்டையும் உலகத்தில் கையேந்தாமல் வாழ முடியுமானால் அது வேளாண்குடி மக்களால் மட்டும்தான் முடியும். எல்லா மனிதரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், வேளாண்குடியினர் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். அதனால தான் எங்கள் மறைபாடு உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்கானே அத்தாற்றாத எழுவாரை எல்லாம் பொறுத்துங்குது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவா உழவே தலைன்னு பாடுது. அது வேளாண்மை விட்டு எல்லாம் வெளியேற வேண்டியதாயிடுச்சு. 2 ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் அறுப்போம், இன்றைக்கி 1 ஏக்கர் நிலத்தை 1 வாரம் இருக்கிறோம். ஏன்னா ஆள் இல்லை, ஆள் இல்லை. ஆள்லாம் எங்கே, ஆள்லாம் எங்கே? வீட்டுக்கு போயிருந்தப்போ என் தங்கச்சி எங்கள் அண்ணியெல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவை கேட்டிங்களா 100 நாள் வேலைக்கு ஏன் போனாங்கன்னு. ஏம்மா போனீங்கன்னா சிரிக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டாங்கப்பா, ஒரு ஆளாக வீட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பா இருக்கிறது, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. அப்புறம் அந்த மரத்தில் மரத்தை நல்லா உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, நானும் போய் பேசிட்டு இருந்தேன். திட்டத்தை செயல்படுத்தணும்ல, 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் தூர்வாரிய குளங்கள், சீரமைக்கப்பட்ட ஏரி, மேம்படுத்தப்பட்ட சாலை, நட்டு வளர்த்தப்பட்ட மரங்கள். இத்தனை ஆண்டுகளில் எத்தனை கோடி மரத்தை நட்டு வளர்த்துருக்கலாம். அப்போ நோக்கம் இருக்கிற தலைமை நாட்டை ஆளணும்ல. அப்போ என்ன, மனித உடல் ஆற்றலை அறிவு ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும், அந்த நாடு தான் வாழும் வளரும். நீங்கள் சோம்பி இருக்கிறதுக்கு காசை கொடுக்குறீங்க, இப்போ அதுக்கும் சம்பளம் போடல, 100 நாள் விளையத்துக்கும் சம்பளம் போடல, காசு இல்லை, மணி நகி. ஆனால் பேனா வைக்கிறதுக்கு, பென்சில் வைக்கிறதுக்கு, சமாதி கட்டுறதுக்கெல்லாம் காசு நகி, காசு இருக்குது, அதுக்கெல்லாம் காசு இருக்குது. ஐயா எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு 1000-2500 கொடுத்தாரு. இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது 10,000 கொடுக்கணும். கடைசி இவர் வந்தவொடனே 1000 ரூபாய்ங்க, இவர் அதெல்லாம் 10,000 நீங்கள் 5000 கொடுக்கணும். என்னமோ இவங்க பரம்பரை சொத்தை கற்றுக்கிட்டு வந்து எடுத்து கொடுக்குற மாதிரியே நம்மளும். அவருக்கு இவர் நல்லவர் வல்லது, பெரிய ராஜராஜன் சோழன் பரம்பரை எல்லாம் 1000,000,000 ஏக்கர் நிலத்தை விற்றுக்கிட்டு எங்களுக்கு எங்கள் காசை எடுத்து திருடி பைத்தியக்கார கூட்டமே. தீபாவளி அன்னைக்கு 600 கோடிக்கு குடிக்கிறான், ஒரு நாளைக்கு, ஒரே நாளைக்கு. ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடிக்கு குடிக்கிறார்கள். 50,000 கோடிக்கு குடிக்க காசு வச்சிருக்கணும், எதுக்கு இலவசம் கேட்டால் பதில் இல்லை. நீ வந்தா என்ன செய்வா சீமான், இலவசங்கிற சொல்லே ஒழிச்சு விட்டு. ரெண்டு தான் இருக்கணும், கல்வி ஆகத்தரத்துக்கு இருக்கணும், மருத்துவம், குடிநீர் விநியோகம் பண்ணணும், இலவசமாக மக்களுக்கு கொடுக்கணும், தூய குடிநீரை கொடுக்கணும். தனி முதலாளியால் முடியும், குடுவையில் போத்தல் அடைச்சி விற்க முடியும், இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய அதிகாரத்தை பெற்றுக்க அரசால முடியாதா, முடியாதா? அது உனக்கு இன்னும் பேராபத்து இருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடெல்லாம் சுயேசு வந்துட்டான். சுயேசு அவன் நீ என்ன பண்ண தெரியும்ல, அவன் நீ ஓன் தோட்டமாக இருக்கலாம், கிணறு நீ வெட்டக்கூடாதுலாம் என்ன செய்யுது, தூய குடிநீரை கொடுக்குது மக்களுக்கு, இலவசமாக கொடுக்குது. அவன் கழிவேறையில் இருக்கிற குழாயிலேயே தண்ணீரை குடிச்சிட்டு போவான், அவ்வளோ தூய்மையாக கொடுக்குது. அவன் ஒரு தம்பிகிட்ட பேசுகிறேன், என்னடா அப்படின்னா, மருத்துவமனையில் போய் இருந்தேன், 2 நாள் இருந்தேன்னே, ஏன்டா உடம்பு இல்லைன்னு, சும்மா ஓய்வாக இருக்கலாம், அது நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கும்னே, 5-ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும்னே, அதனால் நம்ம போய் பார்த்து அப்படியே இருந்து ஓய்வு எடுத்துகிட்டு வந்தேனேங்கிறான். நம்ம மருத்துவமனைக்குள்ள போயிடக்கூடாது, அங்கிருந்து பிணவரைக்கு தானே போங்க. ஆமாம், என் தம்பிகள்லாம் மருத்துவராக இருக்காங்கள்ல,
சோதிச்சுட்டா நான் மாத்திரை மட்டும் வெளியில் வாங்கிக்கலாம்னே ஏப்பா அப்படின்னா வேணாம்னே ஏன்டா தம்பி ஒரு வாரத்தில் குணமாகிறது ஒரு மாதம் ஆயிரும்னே வேணாம் தயவு செய்து வேணாம் மருந்துகள் தரமாக இருந்தால் மருத்துவமனையின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும் மருத்துவம் தரமாக இருந்தால் மருந்து கடைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும் ரெண்டும் குறையிலே அப்போ ஒன்னா ரெண்டா ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா எல்லாமே பிரச்சனை எல்லாமே பிரச்சனை எதுவும் தீர்க்கப்படலை ஆசிரியர்கள் போராட்டம் ஒப்பந்த பணியாளர்கள் அடுக்க நிரந்தர பணியாக்குங்கிறாங்க அரசு ஓய்வு 58 வயசில் ஓய்வு பெறும் வயசு வச்சுருந்தாங்க 58 வயசில் ஓய்வு பெற்று வந்துட்டிங்கன்னா அவங்க ஓய்வு ஊதியம் கொடுக்கணும் அவங்க சம்பளத்துலேருந்து பிடிச்ச வயசாக தான் எடுத்து கொடுக்கணும் ஆனால் அது காசு இல்லை அதனால 58-59 வயசாகினாங்க இப்போ கூட ஒரு 60 வயசாகிட்டாங்க அதனால் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர் அப்படியே காத்திருக்கான் இப்போ ஓய்வு திரும்பி வந்து அவங்க ஓய்வூதியம் கட்டு போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஏன்னா காசு இல்லை காசுலாம் எங்க இருக்கு அரசாங்கத்திடம் இல்லை அரசாங்கத்தை நடத்துவ ஒரு இடத்துல இருக்கு அதான் இங்க இருக்கிற பிரச்சனை தான் முதன்மையான பிரச்சனை அதுதான் அதனால இந்த தேர்தலை நாங்கள் எவ்வப்பம் போல இது ஒரு மாறுதலாக தான் பார்க்குறோம் எங்கள் பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இருக்கிறது கடுமையான உழைப்பு ஒன்று தான் அதை ஈரோடு கிழக்கு தொகுதியில் முழுக்க முழுக்க எங்கள் உழைப்பை கொட்டுவோம் நாங்கள் தட்டாத கதவில் சந்திக்காத உறவுகள் இல்லை என்று ஒவ்வொருத்தரையும் சந்திப்போம் ஒவ்வொருத்தரையும் சந்திப்போம் நான் சொன்ன பத்திரிகையாளர்கள் கூட நீங்கள் பாருங்கள் தினம் உங்களை கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் அதனால் நாம் கடுமையாக உழைத்து வெல்லணும் இது வந்து இந்த மாற்றத்திற்கான விதையை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாழ்கிற என் இன உறவுகள் விதைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் கடந்த முறை நீங்கள் 34 விழுக்காட்டு மக்கள் வாக்கு செலுத்த வரலை உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த ஜனநாயகத்தின் மேலே உங்களுக்கு வெறுப்பா தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மேலே வெறுப்பா ஆண்ட கட்சிகள் ஆளுகிற கட்சிகள் மேலே வெறுப்பு இருந்தாலும் ஒரு சிறு அதிகாரத்தை கூட பெறாத எங்கள் மேலே உங்களுக்கு என்ன வெறுப்பு உங்களுக்காக உங்களோடு நின்று ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை நீங்கள் தர வேண்டும் நாங்கள் வேட்பாளர்களை பல முறை இந்திய நாட்டின் அமைச்சராக கூட இருந்துட்டாங்க ஐயா ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் அவருக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆக போகுது சொல்லுங்க எந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க ஆனால் என் தங்கைக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும் மொழிப்பற்று இனப்பற்று கொண்ட ஒரு பெண்மகள் அதனால தான் அவரை நிறுத்திருக்கு எனவே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி சொன்னாங்கல்ல அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும்ட்டு நாங்களும் அதே சொல்கிறோம் உங்களுக்கு முடியட்டும் ஈரோடு கிழக்கில் எங்களுக்கு விடியட்டும் இன்னைக்கு போயிட்டு திருப்பி வருவேன் கடுமையாக வேலை செய்கிறத பார்ப்பேன் நான் பார்க்கணும் வேலை செய்யணும் நாம் சந்திக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கணும் இந்த பிள்ளைங்க பாவம் ரொம்ப நாளாக கத்திட்டு கிடக்கிறாங்களே இவங்களுக்கு போட்டுருவோம் வாக்கைன்னு நினைக்கணும் காசை கொடுப்பாங்க அது வாங்கிக்கிட்டோம் நான் கேட்டேன் பெரியம்மா சின்ன மாட்டலாம் ஏம்மா காசு வாங்குறேன் வீடுப்பா எவன் வந்து எதையும் செய்யறதில்ல இதையாவது தந்துட்டு போட்டோம் அவங்க அதுதான் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம காசு தானே நம்ம காசு தானே கொள்ளையடிச்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கொடுத்துட்டு போட்டோம் போ அதனால் என் தம்பிமா என்ன காசு வாங்காதீங்கன்னா கோவச்சுருவாங்க அந்த குமாரபாளையத்தில் தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஊர் தொகுதியில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு எங்கள் தெருவில் காசு கொடுக்காமல் போயிட்டாங்கன்னு வீதியில் வந்து மக்கள் போராடினாங்க அப்போ நினச்சேன் சிறந்த போராட்டம்
உரிமையை விட்டு கொடுக்க முடியல இல்லை உரிமைக்காக களத்தில் நிற்கிறான். கேரளாவில் அதிமுக போய் ரெண்டு தொகுதியில் போட்டிடுச்சு. இங்கே இருக்கிற பழக்கத்தில் அங்கே போய் காசு கொடுத்தாங்க, கட்ட விளக்கு மாதிரி எடுத்து அடித்து கட்டிட்டாங்க. அந்த விழிப்புணர்வு அந்த தெளிவு நமக்கு இன்னும் வரலை. வளர்த்தியான வறுமை இருக்கு இருக்கு, ஆனால் அஞ்சுக்கும் பத்துக்கும் அந்த உரிமையை விற்கக்கூடாது. புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் சொல்கிறாரு, மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறாரு. தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியதற்கு காங்கிரஸ்காரங்க அப்போ வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க, காசு கொடுக்குது. இவர்கள் வென்று விடுகிறார்கள் என்றால் எதற்காக இந்த காங்கிரஸார் ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுக்கிறார்கள்? 7 மலை தாண்டி, 7 கடல் தாண்டி, 7 மலையான எதற்கு துணை கிளைக்க வேண்டும்? அதை கொண்டு வந்து படத்தில் அடித்து சத்தி வாங்குறது 7 மலை படத்தில் அதை சொல்கிறார் அவர். இவங்க இப்போ அதை விட்டாங்க, பாலில் அடித்து சத்தி வாங்கிறாங்க, இல்லைன்னா பிள்ளை தலையில் அடித்து சத்தி வாங்கிறாங்க. மாறி போட்டுருவாங்க, காசை வாங்கிட்டு சீமானுக்கு போட்டால் இந்த வாட்டி அந்த பூச்சாண்டி வேகாதுன்னு நினைக்கிறேன். சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும். டே பிஜேபிக்கு போடாதுன்னு சொல்லுங்கடா, அதிக சீமானுக்கு போட்டால் பிஜேபி. இது ஒரு புதிய தத்துவமாக இருக்கு. நான் கூட கேட்டேன், என் வீட்டில் லைட் சுவிட்சை போட்டால் என் வீட்டில் தான்டா லைட் எரியும், என்ன இது ஏன்னா கொடுமையாக இருக்குது அப்படின்னு. அதனால் எத்தனை பேர் களத்தில் நின்னாலும் களம் நம்முடையது. நாம் வென்றால் என்ன செய்வோம்னு சொல்கிறதுக்கு நம்மிடத்த கோட்பாடு இருக்குது, கொள்கை இருக்குது, மற்றவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. நீ வேணா பாரு, இந்த மாதிரி மேடை போட்டு யாரும் பேச போகிறது இல்லை. இருட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சந்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படி கணக்கு எழுப்பாங்க, திருட்டுக்கோழி பிடிக்கும் அந்த மாதிரி. எத்தனை வாக்குமா? ஆ, அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை காட்டணும், ஏன்னா ஏமாற மாட்டாங்களாம். குடிவாரி கணக்கெடுப்பு எடுங்கிறேன், சாதி வாரி நீ கணக்கெடுப்பு எடு, எடுத்து எனக்கான இடப்பங்கீடை கொடுங்கிறேன். அது எடுக்க முடியாது, ஆனால் வீட்டுக்கு வீடு எத்தனை வாக்கு இருக்குன்னு மட்டும் கணக்கெடுக்க தெரியும். என்ன நீ கவுண்டர் எவ்வளவு, நான் என்ன முதலியார் எவ்வளவு, என்ன என்ன இஸ்லாமியர் எவ்வளவு, என்ன கோணார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, தேவர் எவ்வளவு, தேவர் என்னன்னா கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடையார் எவ்வளவு, என்ன உடையார் எவ்வளவு, என்ன பிள்ளைமார் எவ்வளவு, என்ன எண்ணிக்கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. 100 பேர் இருக்கிற இடத்துக்கு 10 பேர் சாப்பாடை அனுப்பாத, 10 பேருக்கு 100 பேர் சாப்பாடை அனுப்பாத. 10 பேருக்கு 10 பேர் சாப்பாடை கொடு, 100 பேருக்கு 100 பேர் சாப்பாடை கொடு. நீ எடுக்க மாட்டீர்கள், கணக்கெடுக்க மாட்டீர்கள். ஏன்? நீங்கள் எவ்வளவு காலம் எங்களை ஏமாற்றி இருந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரிந்துவிடும். எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நாங்க இட ஒதுக்கீடு அல்ல, அதற்கு பெயர் இட பங்கீடு, பகிர்வு. இந்த பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்துக்கிட்டு இருக்காரு, சமூக நீதி பேசுனீங்க, ஆவுன்னா பெரியார் மண்ணுன்னு எங்க வாயில தான் மண்ணு விழுகுதே. உரிய ஒருத்தன் எழுதியிருக்கிறான், மணல் அள்ளி கொண்டு போகுது லாரி, பின்னாடி உதயசூரியன் படம் இருக்கு அந்த லாரியில், கீழே பெரியார் மண் போய்கொண்டு இருக்குதுன்னா ஒரு தம்பி பதிவு போடுறான், உட்கார. இதனால அதெல்லாம் நம்ம வந்துதான், எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எண்ணிதான் கொடுக்கணும். அப்புறம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள்னு ஒரு கதை பண்ணாராங்க, அதுக்கு 10 விழுக்காடு போட்டிருக்கான். அதுக்கு வார்த்தை தெரியல, முன்னேறிய வகுப்பினர், அதாவது முன்னேறிய சாதி, அவன் தான் முன்னேறிட்டான் அப்புறம் இடஒதுக்கீடு. அதுக்கு பதில் இல்லை, இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டான். அப்போ பின்தங்கிட்டான்ல, வகுப்பு எப்படிலாம் முன்னேறும்? டேய், வகுப்பு எப்படி முன்னேறும்? ஒருத்தன் கல்வி கற்று அதற்கேற்ப வேலையை பெற்று அதற்கேற்ப ஊதியத்தை பெற்று வளர்வது தான் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு. சாதி எப்படி முன்னேறும்? சாதி முன்னேறுமா? கொடுமை.
அந்த இட பகிர்மானம்ங்கறத எதுக்கு வந்தது? ஏழை பணக்காரனுக்காக வரல. இந்த தெருவில் சீமா நடக்க கூடாது என்று சொன்னது ஏழைங்கிறதுக்காக இல்ல. நான் தாழ்ந்தவன், தாழ்த்தப்பட்டவன், இளிசாதி, சூத்திரன், பஞ்சமன் என்று பட்டத்தை கட்டித்தான் என்னை இந்த தெருவுக்குள்ள வராத, இந்த குளத்துல குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள போகாத என்ன. அப்ப எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே அதை திருப்ப கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதை புரிஞ்சுக்கணும். அரசியலை உற்று நோக்குங்கள், கவனியுங்கள். நாங்கள் வானத்திலிருந்து இந்த பூமியை மீட்க வந்தவர்கள் அல்ல, உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள். அதுவும் உங்களிடமிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள். எந்த பின்புலமும் அல்ல. ஐயா கருணாநிதியின் மகனக்கத்தை முன்வைத்தான். புதிய தேசம்னா என்ன? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், வன்புணர்வு, மது மத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். அதுதான் நாங்கள் காண்கிற தமிழ் தேசம், புதிய தேசம். தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும்னு சீமான் சொல்றாரு. ஆமாம், என்னுயிர் தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் இந்த நாட்டை ஆள வேண்டும். இப்ப தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. மொழி ஞாயிறு தேவனையா பாவனர். தமிழ் மீட்சி உற வேண்டும் என்றால் தமிழர்கள் நாங்கள் எழுச்சி உற வேண்டும். எழுச்சி உற வேண்டும் என்றால் அரசியல் படை, அரசியல் வலிமை வேண்டும். அரசியல் வலிமை இருந்தால்தான் அதிகார வலிமை வரும். அதிகார வலிமை இருந்தால்தான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். என் மலையை, என் காட்டை, என் மேட்டை, என் நீரை எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டுமென்றால், காக்க வேண்டுமென்றால், வருங்கால தலைமுறைக்கு வைத்து விட்டு போக வேண்டுமென்றால் அதெல்லாம் செய்யணும். அதுக்கு தான் இவ்வளவு அரும்பாடு ஆற்றுகிறோம். எங்களுக்கு, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தன்னலம்தான், ஒரே ஒரு தன்னலம்தான், அது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் நலம்தான். எனவே அன்புடன் பிறந்தார்கள் என் அரம்பி பெற்றோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லோரும் எங்களை ஆதரித்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். எளிய மகள் என் தங்கை மேனகாவை வெல்ல வையுங்கள். என் அன்பு பிள்ளைகள் சோர்வின்றி களத்திலே நில்லுங்கள். உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். நம் இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக தேர்தல் நிதியாக ₹2,00,000 கொடுக்கிறார்கள். திருச்சி பாராளுமன்ற பொறுப்பாளர் பிரபு அவர்கள், திருச்சி பாராளுமன்ற பொறுப்பாளர் பிரபு அவர்கள் முதல் தவணையாக 25,000 தருகிறார்கள். முதல் தவணையாக பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நிதி அளிக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் சார்பாக இந்த நடக்க இருக்கிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். அனைத்து மக்களும் உடனாய் நின்று போராடி கொண்டிருந்த நாம் தமிழரில் இன்று கிறிஸ்துவர்களும் களம் காண உங்களோடு வந்து நிற்கிறோம் என்பதை சொல்லுவதில் சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் சார்பாக நான் பெருமைப்படுகிறேன். இந்த திராவிட மாடல் அரசுகளை வீழ்த்த
ஒரு குரல் தமிழ்நாட்டில் ஒலித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அது பாசிசம் பிஜேபி பிஜேபி என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த திருட்டு அரசியல்காரர்கள் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாவலர் பாதுகாவலர் திராவிட கட்சிகள் தான் என்று ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான பாதுகாவலர் செந்தமிழ் சீமான் தான் என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் இன்று உங்களுக்கு மத்தியிலே வந்து இந்த ஆதரவை நாங்கள் தருகிறோம் இங்கிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மானமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் 50,000 ஓட்டுகளுக்கு மேல் கூட இருக்கிற நீங்கள் இரண்டு அரசியல்வாதிகள் ஒன்று எடப்பாடி பழனிசாமி இன்றொன்று இங்க இருக்கிற காங்கிரஸ் எடப்பாடி பழனிசாமி இங்க இருந்த தெருவை பிராப் தெரு என்று ஒரு மிஷினரி கல்வி கற்க கூடாது என்று இருந்த இந்த ஈரோடு மாநிலத்திலே இந்த மாவட்டத்துக்கு வந்து 94 கல்வி சாலைகளை உண்டாக்கி மக்களுக்கு கல்வி கொடுத்த அந்த மிஷினரியின் பேரில் இருந்த அந்த பிராப் சாலை பெயரை மீனாட்சி சுந்தரம் சாலை என்று ஒரே நாளில் மாற்றினார் அதை மாற்ற சொல்லி 20 மாதமாக போராடியும் இந்த திராவிட மாடல் அரசு கிறிஸ்தவர்களை வஞ்சம் தீர்த்து கொண்டிருக்கிறது என்பதால் காங்கிரஸ் வந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதிமுக வந்தாலும் பாதுகாப்பு இல்லை இனி நமது சகோதரி நாம் தமிழர் வந்தால் இந்த பிராப் சாலை மறுபடியும் இதே சாலை என்ற பெயரில் இருக்கும் என்ற நம்பிக்கையின் பதில் அண்ணன் சீமான் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் இனி கிறிஸ்தவர்கள் அந்நியர்கள் அல்ல நாங்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்கு வந்த ஆரியர்கள் அல்ல நாங்களும் தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள் தான் நன்றி தமிழ் தேசிய இனத்தின் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு தலைவர் தந்த தமிழ் கொடை 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்போது உங்களோடு முதல் தவணையாக பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நிதி அளிக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக இந்த நடக்க இருக்கிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் அனைத்து மக்களும் உடனாய் நின்று போராட தமிழ் தேசிய இனத்தின் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு தலைவர் தந்த தமிழ் கொடை 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்போது உங்களோடு